ஹலோ சார், நமஸ்காரம் சார். உடுமல்பேட்டையில இருந்து கிருஷ்ணராஜ் பேசுறேங்க சார். சார் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. சார் இப்போ ஒன்றும் இல்லைங்க சார், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சரவணன் சார்கிட்ட கூப்பிட்டு பேசியிருந்தேங்க சார். நான் வந்து 1 மாசமா உங்களோட பகவதையோடது உங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேங்க சார். அப்ப அவரோட நம்பர் மட்டும் எனக்கு வந்து அந்த இதுல கீழே அந்த வீடியோல இருந்ததுனால அவரை கூப்பிட்டு பேசினேங்க சார். அவரு சொன்னது வந்து எனக்கு நல்லா ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க சார். எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேங்க சார். இப்ப அவங்க கேக்குற அங்க இருக்கவங்க கேக்குற மாதிரியே தான் சார் என்னோட கேள்விகளும் இருக்கு. எப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க சார், இன்னைக்கு ஒரு அம்மாட்ட நீங்க வீடியோ பார்க்கும்போது நீங்க வந்து புறச்செயல்களுக்கு நல்ல இது கொடுத்தீங்கன்னா உள்ள நடுக்கமே இருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல செயல்களை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார். நான் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஒரு நாள் அப்படி ஆகுதுங்க சார், கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம். அப்புறம் இன்னொரு சார் ஒருத்தர் பேசும்போது சொன்னாருங்க, இது வந்து நீங்க ஒரு கதை மாதிரி கேட்டீங்கன்னா ரிலாக்ஸேஷன் தான் கிடைக்கும், இதை உணர்ந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். எனக்கு வந்து இதுல எப்படி இதை உணர்ந்துதான் சார் பாக்குறேன். ஆனா அந்த சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரியே அது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரிதான் எனக்கு வந்துட்டு போகுதுங்க சார். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு நல்லா உன்னிப்பா கவனிச்சு மைண்ட்ல ஏத்திட்டேன்னா ஒரு 1 ஹவர் நல்லா இருக்குங்க சார். அந்த 1 ஹவருக்கு அப்புறம் திருப்பி பழைய மாதிரி என்னோட இதுக்கு அப்படியே திருப்பி அந்த அந்த சார் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அந்த திருப்பி அதுக்கு அதோட நான் போராட ஆரம்பிச்சிடுறேங்க சார். போராட ஆரம்பிச்சு திருப்பி இது நினைவுக்கு வந்த பிறகு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுதுங்க சார். அப்புறம் திருப்பி போராட ஆரம்பிச்சிடறேன், திருப்பி ரிலாக்ஸ் ஆகுது. இப்ப இது என்னங்க சார், அப்ப சார்ட்டு சரவணன் சார்ட்ட பேசும்போது சொன்னேங்க சார், இது மாதிரி வயிற்றுக்குள்ள எல்லாம் ஏதோ ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அதோட பாதிப்புகள் ஆப்டர் எஃபெக்ட் தான் இது இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். நானும் போய் டாக்டரை பார்க்க அதை பார்த்து இது எல்லாமே பண்ணிட்டேங்க சார், யாருமே ஒண்ணுமே இல்லைங்க, இது என்னன்னு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்க சொன்ன அந்த சார் அன்னைக்கு நீங்க பார்த்த வீடியோ எல்லாம் பார்க்க பார்க்க எனக்குள்ளேயே ஒரு 50-60 தாண்டி போற 65-70 பக்கம் வந்துட்டேங்க சார். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வந்துட்டேங்க. இருந்தாலும் நான் என்ன, இது ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த முழு நேரமும் அந்த இதுலயே அப்படியே ஒரு மனசுல எந்த எண்ணங்கள் தோண்டினாலும் தானா தோணி தானா மறையும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாலுங்க சார். அந்த சார் ஒரு தட்ட பகவதையாட்ட பேசும்போது ஒரு கேள்வி கேட்டாருங்க, ஐயா எனக்கு ஒரு சின்ன தலைவலி வரும்போது கூட எனக்கு வந்து எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படி. அதுக்கு பகவதையா அவங்க சொன்னாங்க, அந்த முடிவு வந்து நல்ல முடிவா எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், கடவுள் பாத்துக்குவாருன்னு சொல்லி டோட்டல் மைண்டுங்கிற கடவுள்கிட்ட அதை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க சார். இருந்தாலும் நான் என்னதான் என் மனசுக்குள்ள வந்து அதை ஆணித்தனமா என்னை கடவுள் பாத்துக்குவாரு டோட்டல் மைண்டு படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டெய்லி நைட்டு உங்களை எல்லாம் எல்லாத்தையும் நினைச்சு ப்ரே பண்ணிட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டேங்க சார். இப்போ அது என்னதான் பண்ணதுமே ஒரு ஒரு என்ன சார் சொல்றது, அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி என்ன எரியாம தடுமாறி மனசுக்குள்ள போராட ஆரம்பிச்சிடுறாங்க சார். ஆனா உங்க வீடியோவும் சரவணன் சார் வீடியோ பகவதையும் 3 வீடியோவும் ஒரு 3 வீடியோ எடுத்து வச்சிருக்கேங்க சார், முன்னாடி பேஜ்ல வச்சிருக்கேங்க. வச்சு வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த வீடியோவை பார்த்து பார்த்து அப்படியே ஓரளவு கரெக்ட் ஆயிருதுங்க சார். இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க இதெல்லாமே வந்து இன்கமிங் கிடையாது அவுட் கோயிங் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார். அதையும் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் அவுட் கோயிங் நடக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேங்க சார். சரி இருந்தாலும் உங்களோட இன்னைக்கு பேசுறதுனால மனசுக்குள்ள ஒரு சின்ன இதுங்க சார், இதையும் கேட்டு உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா. அது என்னன்னா புரிதல் வந்து கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருக்கு தவிர பர்மனன்ட் சொல்யூஷனா இல்லங்கறத ஆமாங்க சார். ஆமாங்க, உங்களுடைய கேள்வி கரெக்ட்டுங்களா? நான் கரெக்ட்டுங்க சார், 100%க்கு 100 கரெக்ட்டுங்க சார். ஆமாங்க சார். ஓகே, அது இந்த புரிதல் வந்து ஒரு ஆறுதலா இருக்கே தவிர ஒரு பர்மனன்ட்டான சொல்யூஷனா தெரியலையே. கேட்டப்போ நல்லா இருந்து மடியும் மடியும் பிரச்சனை வருது அப்படிங்கறீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அத மனசுல வந்து நிக்க முடியும். அது என்ன சொல்றதுங்க சார், அது அவர் அந்த புரிதல அப்படியே கண்டினியூ பண்ண முடியல, பண்ண முடியல கரெக்ட்டுங்க சார். அதுலயும் நீங்க பேசும்போது சார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, அந்த புரிதல் வந்து இது வந்து ஒரு கதை மாதிரி கேட்டீங்கன்னா ரிலாக்ஸேஷன் தான் வரும். யார் சொன்னா? ஒரு சார் பேசினாருங்க சார், ஒரு சார் தாடி வச்சுட்டு ஒருத்தர் ஒயிட் கலர் தாடி வச்சு ஒரு சார், பேர்ல எனக்கு தெரியலங்க சார். சார் இல்ல நீங்க அந்த அந்த மாதிரி கதை மாதிரி ஏதாவது நம்ம என்னன்னா இது வந்து ஒரு இன்டலெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். ஆமாங்க சார், ஃபீலிங் எல்லாம் கிடையாது. நான் சொல்றது வந்து ஃபீலிங்கோ
ஃபீலிங்கா நீங்க அனுபவ ரீதியா உணரணும் அப்படிங்கறது எதுவும் கிடையாது. சரிங்க சார், சரிங்க சார், ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்காதீங்க, அந்த மாதிரி பண்ணவும் தேவையில்ல. சரிங்க சார், சரிங்க சார். இது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும் அப்படின்னு தான் சொல்றோம். ரைட்டுங்க சார், ஓகே. நீங்க கதை மாதிரி கேட்டு புரிஞ்சுட்டாலும் சரி, சரிங்க, ஒரு கருத்தா புரிஞ்சுட்டாலும் சரி. சரிங்க சார், சரி, சரிங்க. ஒன்லி இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அது. முடிவுக்கு வரும். ஆமாங்க, ஓகேங்களா? ஆனா இந்த அது நல்லா இருக்கு, இந்த ஃப்ரீயானது ரொம்ப இதமா நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு. ஆமாங்க, ஓகேங்களா? கொஞ்ச நாள் ஆன உடனே சரிங்க எகைன் பிரச்சனை வருது. சரிங்க, எகைன் வந்து நெகட்டிவ் தாட் வருது, நெகட்டிவ் எமோஷன் வருது, பிரச்சனை மைண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, நமக்கு வந்து முதல்ல வந்ததே மனசுல பிரச்சனை இருக்குது, இதுக்கு தீர்வு கிடைக்குமான்னு தான் வந்தோம். ஆமாங்க சார், வந்தவுடனே கிடைச்சிச்சு. கிடைச்சிச்சு, கிடைச்சதே ஒரு நல்லா இருந்துச்சு அது. ஆமாங்க சார், நல்லா இருந்தது நமக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. புரிஞ்சுக்கிட்டதனுடைய விளைவு நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு, நிம்மதி ஆயிடுச்சு. மைண்ட் ஃப்ரீ ஆனா இப்ப இந்த நிம்மதி மேலையும் அந்த மைண்ட் ஃப்ரீ ஆனது மேலயும் ஒரு பற்று வைக்கிறோம். பற்று வைக்கிறோம், ஆமா, உண்மை. இது தொடர்ந்து நீடிச்சா பரவாயில்லையேன்னு. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க சார், ஆமாங்க. ஆனா புரிஞ்சுக்கிட்டதுக்கு விரோதமா நம்ம செயல்படுறோம். புரிஞ்சுக்கிறதுக்கு விரோதமா செயல்படுறோம். சரிங்க சார், சரிங்க சார். முதல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு அங்க வேலையே இல்ல, கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்கறதான் புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஆனா நம்ம இந்த பற்று வைக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் அந்த நிம்மதியை கொண்டதுக்கு முயற்சி பண்றோம். புரிஞ்சப்படுறோம். பொறுப்பு கிடையாதுங்கறதுல ஒரு பிரச்சனை வந்ததுனால மனசுல வருது. நம்ம பழக்க பதிவுல என்ன பண்ணிட்டோம், பழைய பிடிக்க நாம மனசு நிம்மதிக்காக போராட ஆரம்பிச்சிட்டோம். மனசுல ஒரே மாதிரி அமைதியாவோ ஆனந்தமாவோ நிம்மதியாவோ இருக்கக்கூடிய நிலை ஒரு நிலையே கிடையாது. கிடையாது. சரிங்க சார், சரிங்க சார். நிரந்தரமா புடிச்சு வைக்க வேண்டிய ஒரு நிலை கிடையாது. நிரந்தரமா நம்ம அடைய வேண்டிய நிலை ஒன்னு கிடையாது. சரிங்க சார், சரிங்க. அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கும் போது, சரிங்க சார், சரிங்க சார். எல்லா எமோஷனும் வந்தாலும் புற வேலைக்காக தான் வருது. புறத்துல இருந்தா வேலை செய்ய போறோம். ஆமாங்க, ஆமாங்க சார். புறத்துல வேலையில என்ன பண்ண போறோம், ஒண்ணு செய்ய போறது கிடையாது. ஒண்ணு செய்ய போறது இல்லை. ஆமாங்க சார். நம்ம இது ரெண்டாவது நம்ம ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிறதா உறுதிப்படுத்துதல் நம்ம சொல்றோம். ஆமாங்க சார், இதுதாங்க சார், இந்த வார்த்தை தாங்க சார், கரெக்ட்டுங்க சார், மூத்து கரெக்ட்டுங்க. இந்த புரிதல்ல உறுதிப்படுத்திட்டு வரணும்னா, சரிங்க சார், நம்ம மறுபடியும் அதுல நம்ம வந்து நிம்மதியை தேட மாட்டோம், ஒரு அமைதியை தேட மாட்டோம். சரி, எதையுமே தேடாத நிலை தான் இது.
சரிங்க சார், சரிங்க சார். வந்துட்டோம்னா என்னன்னா எப்படி போட்டு விடுறோம். ஆமாங்க சார், ஆமாங்க சார். அது அது அதனால ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்ட கூட மகிழ்ச்சியில பந்தம் எல்லாம் வந்துட்டா போதும். சரிங்க சார், சரிங்க சார், சரி. மகிழ்ச்சி தக்க வச்சுக்கணுங்கிற பந்தம் கூட இல்லாம இருந்துட்டோம்னா சரிங்க சார், சரிங்க சார். ஒட்டு மொத்தமா நம்ம அதுல இருந்து விடுபட்டுலாம். சரிங்க சார், சரிங்க சார், ஓகேங்களா. என்னவனா வந்துட்டு போட்டுன்னு விடுறது. நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசும்போது முடிவு பண்றேன். இன்னைக்கு அந்த டாபிக்ல ஜூம் மீட்டிங் ஒண்ணு போடலான்னு. சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஆமாங்க, நான் இதை பத்தி ஒரு ஏன்னா இது எல்லாருமே மாற்றக்கூடிய இடம் இந்த இடம் தான். ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதனால இதை பத்தி இன்னைக்கு ஒரு ஜூம் மீட்டிங் ஒரு 8:30 மணிக்கு போடலான் இருக்கோம். சரிங்க சார், சரிங்க சார்.